ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நாளைக்கோட நிஃப்டி வியூ என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் பேட்டர்ன்ஸில் இருக்குது, நாளைக்கு நம்ம நிஃப்டியை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்குது, அதனால் நம்ம முக்கியமாக அதை கவனிக்கணும். ஸோ முக்கியமான எக்ஸ்பைரின்றது மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஆல்ரெடி இன்றைக்கும் நேற்றும் பார்த்திங்கன்னா பயங்கரமான வால்டைலிட்டி தான் இருக்குது. நாளைக்கு இன்னும் இதை விட வால்டைலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொமெண்டம் எப்படி இருக்க போகுதுன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் நிஃப்டி. நிஃப்டியோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல தான் நிஃப்டி இப்போ இருக்குது. ஸோ இப்போ மொத்தமாக இந்த ரேலிக்கு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி இன்னும் 0.236 கூட பிரேக் பண்ணல வீக்லியில். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும், வீக்லியில் இன்னும் 0.236 கூட நம்மளால் இன்னும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகலை. எப்போ இது க்ளோஸ் வீக்லியில் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம 20,880, 20,400லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அன்டில் அண்ட் அன்லஸ் 21,350 வீக்லியில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்கலைன்னா நம்ம சேஃப் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கியோட வியூ எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வீக்லி வியூவில் அப்படி இருக்குது, பட் டெய்லி வியூவில் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக 0.618 இந்த ஸ்விங்குக்கு இந்த ஸ்விங்கோட 0.618 வந்து தொட்டுட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இப்படி இருக்க மார்க்கெட் இந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் அப்சைடில் போகும் அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய பேரிஷ் கேண்டிலான நேற்று கேண்டில், அதாவது 23ஆம் தேதி கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா 21,750. அதை பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் ஒன்று சைட்வேஸில் இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் பேரிஷாக இருக்கும். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணணும். இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம சைட்வேஸாகவும் பேரிஷாகவும் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த லெவல் இன்னும் 1% தான், இதை மார்க்கெட் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடும் சப்போஸ் புல்லிஷான மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுக்கான இன்ட்ராடே மொமெண்டம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ இன்ட்ராடே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலேருந்து விழுந்த மார்க்கெட் ஆல்மோஸ்ட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை அப்படின்ற ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் இப்போ நாளைக்கு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு இந்த லெவலில் வந்தாலும் 300 லெவல்ஸில், 390 லெவல்ஸ்லாம் வந்தால் கூட ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு சப்போர்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே லெவலில் இருக்குது. ஸோ 21,400 to 21,390 லெவலில் சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த வியூ எப்போ இன்வாலிட் ஆகும் அப்படின்னா இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த வியூ இன்வாலிட் ஆயிரும். சப்போஸ் இந்த வியூ வேலிட் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு மொமெண்டம் எங்கே இருக்க போகுதுன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 21,460 இருக்க மார்க்கெட் 21,540 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மார்க்கெட் சப்போஸ் ஓப்பனிங்லேயே வந்து ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டே 21,600, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த லெவலும் முக்கியமான ஒரு லெவலாக இருக்க போகுது. அடுத்தது 21,660, இதுதான் நம்மளுக்கு இன்ட்ராடே மொமெண்டம் கொடுக்கறதுக்கான அடுத்தடுத்த லெவல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பேட்டர்ன்லேயும் இருக்குது. ஸோ மார்க்கெட் கிளியரான ஒரு ரேலியில் போகிறதுக்கான ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிலாம் இருக்குது. மார்க்கெட் ஃபஸ்ட் இங்கே போனால் சின்ன ஃபால் வந்து அதுக்கப்புறம் திரும்பி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மொத்த வியூவும் இன்வேலிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட முக்கியமான நாளைக்கான லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன லெவலில் இருக்குது, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மந்த்லி அப்படிங்கிற மந்த்லி இந்த சார்ட் நான் காலையிலே போட்டிருந்தேன். மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனது என்னமோ பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட்டு இது ஒரு 2-3 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த எப்போ இந்த 45,430 பிரேக் பண்ணதோ 1,000 பாயிண்ட் ஈஸியாக போய் நம்மளுக்கு 44,600 ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 44,600 இன்றைக்கி வந்துருச்சு, வந்துட்டு முக்கியமான ஒரு லெவல்லேருந்து தான் ஜம்ப் ஆகிருக்கு. இன்னும் ஆர்எஸ்ஐயில் ரொம்ப ஓவர் சோல்லாம் இருக்குது. மார்க்கெட் இன்னும் பவுன்ஸ் ஆகி மேலே ஓடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா இன்றைக்கியோட லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும், இந்த 44,489 பிரேக் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கியோட வியூ என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டை ஒரு ஸ்ட்ரக்சராக வரைஞ்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு பெட்டரான வியூ கிடச்சிரும். ஸோ மார்க்கெட் இங்கே லோலேருந்து ஹைலேருந்து லோ வந்து அடுத்தது திரும்ப ஒரு டபுள் டாப்பை போட்டு கீழே வந்துருச்சு, பிரேக் அவுட்டை கொடுத்து திரும்பியும் லோவர் ஹை போயிட்டு மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இந்த லெவல் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அங்கே தான் போயிட்டு இந்த மார்க்கெட் அங்கே க்ளோஸ் ஆக முடியாமல் கீழே விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா
இந்த பாயிண்ட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கான டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு ஓடிடும். ஸோ 46,600 லெவலுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது எங்கே போக போகுது? இது டெய்லி வியூ. டெய்லி வியூ அப்படின்றப்பையும் நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு வாரமாக எடுக்கும், குறைஞ்சது 4-5 செஷன்ஸாக எடுக்கும். ஸோ ஆனால் நம்மளுக்கு இன்ட்ராடே வியூ பார்க்குறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு இன்றைக்கி எப்போ இந்த 45,000க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சேஃப் தான். மார்க்கெட் நாளைக்கு சப்போஸ் இதுக்கு கீழே க்ளோஸ் ஓப்பன் ஆனாலே நம்மளுக்கு இந்த வியூ மொத்தமாக வேலிட் ஆயிரும், இன்வேலிட் ஆயிரும். ஸோ மார்க்கெட் எப்போ வரைக்கும் இந்த அப் ட்ரெண்ட்ஸ் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு லெவல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு இந்த லெவல் தான். ஸோ இந்த டாப்பை தொட்டுட்டு தான் மார்க்கெட் இன்றைக்கி கீழே விழுந்துச்சு, பயங்கரமான ஒரு ஃபால். ஸோ 44,480லேருந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்க, சாரி 5,48லேருந்து 45,485 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் ராலி ஆகி ஃபால் ஆச்சு மார்க்கெட். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால தான் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் முன்னாடி டெய்லியில் வரைஞ்ச இந்த லோவர் ஹை லெவல்ஸ் தான். ஸோ இந்த லெவலை ப்ரீச் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இந்த லெவலில் திரும்பவும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ராடேயில் ஒரு முக்கியமான ஒரு டிசைனிங் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை கொடுத்த மாதிரி தான் போயிருக்கு. இதோட டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நாளைக்கு இது தான், 45,480-500 லெவல்ஸ் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, 44,690. இப்போ இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே வந்தாலே இது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்க வேண்டியதான், 44,900 லெவல்ஸு. ஏன்னா இதுக்கு கீழெலாம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலையும் இந்த லெவலையும் திரும்பியும் தொட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டை இங்கே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகணும், அப்போ தான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு அர்த்தம். மார்க்கெட் நம்மளை வேணுனே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்காக இந்த லெவல் வந்து திரும்பியும் பவுன்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லெவலை நம்ம முக்கியமான ஒரு லெவலாக கருதலாம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம சேஃப். நாளைக்கு இன்னொரு 1000 பாயிண்ட் ஓடினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு இந்த லெவலில் ப்ரீச் பண்ணணும். இந்த லெவலில் ப்ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அடுத்த டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த 46,000 தான். ஃபஸ்ட்டு 45,500 அதை பிரேக் பண்ணி போனால் சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த 46,659-660 லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அழகாக வந்து 46,000 ஈஸியாக வந்து நாளைக்கு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வாலடிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால வந்த ப்ராஃபிட்டையும் எடுத்துக்க முடியாமல் போயிடும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கோட பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாட் ஜிவிகே ஹோட்டல்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு போயிருக்கு. பிரேக் அவுட்டுக்கான முக்கியமான ஒரு ப்ரூஃபே என்ன அப்படின்னா ஒரு பெரிய வால்யூம் ரிஜெக்ஷனே இல்லாத ஒரு கேண்டில் தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு லெவல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதை நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும், சாரி லைன் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தெரியும். நம்ம இங்கே ஒரு கோடை போட்டுக்கலாம், ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் ஐயில். ஸோ பார்த்தோன்னா தெரியும் இன்றைக்கி கிளியரான பிரேக் அவுட் ஆல்ரெடி கிடச்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா இந்த லைன் சார்ட்டுங்கிறது நம்மளுக்கு ஓப்பனிங் க்ளோஸிங் மட்டும்தான் காமிக்கும், மேலே இருக்க விக்கை காமிக்காது. ஸோ விக் இல்லாமல் பார்க்கும்போது நம்மளுக்கு டெஃபரெண்ட்டாக இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்றைக்கோட லோ தான், இந்த 240ங்கிறது தான் இந்த நம்மளோட ஸ்டாப் லாஸ். டார்கெட் அப்படின்னு சொல்ல போனால் முதல்ல நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா மினிமமாக 275-285. இது ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஸ்டாப் லாஸ். இந்த 15 பாயிண்ட் நம்மளுக்கு 12 பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸு, 6% ஸ்டாப் லாஸ் அப்படின்றப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் 274-288 ஒரு முக்கியமான ஸ்விங் ட்ரேடிங் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு டார்கெட்ஸ். ஆனால் இந்த டார்கெட் இந்த ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான். இப்போ இதை மந்த்லியில் போய் பார்க்குறோன்னா முக்கியமான ஒரு பேட்டர்னில் இருக்குது, டெய்லியிலையும் பார்த்தோன்னா முக்கியமான பேட்டர்னில் இருக்குது. ஃபஸ்ட்டு மந்த்லியில் பார்த்துட்டு வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது முக்கியமான என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு நீட்டான ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு கப் அண்ட் ஹேண்டில்ங்கிறது ஒரு சூப்பரான நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான் இது. ஸோ இந்த ஹேண்டில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ
பிரேக் அவுட் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய டார்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் இந்த ஹை இந்த லோவை போட்டு தான் வச்சு தான் இந்த நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இந்த லோவை வந்து நம்ம டச் பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. ஸோ இப்போ இதுக்கும் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ஃபஸ்ட்டு டார்கெட் எதுன்னு சொன்னால் நம்ம இந்த 286 தான், நம்ம டெய்லியில் கொடுத்த 286 தான் ஃபஸ்ட் லெவல். அதுதான் நம்மளுக்கு நம்மளுக்கான முதல் டார்கெட். ஸோ கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள், ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்க முடியுமோ ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணி உங்களோட குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணி எடுங்க. ஒன்று, இப்போ டெய்லியில் பார்க்குறோம் அப்படின்னா டெய்லியில் என்ன மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொன்னால், டெய்லியில் ஒரு க்ளீனான ஒரு பேரபாலிக் மூலம் இருக்குது. இப்போ நம்ம ஹேண்டில்னு சொல்லக்கூடிய இந்த லெவலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளீனான பேரபாலிக் மூலம் இருக்குது. ஸோ பேரபாலிக் மூணாலும் ஒரு மேலேருந்து ஒரு கயிறை கட்டி ஒரு பாலை தொங்க விட்றோன்னா இப்படி சிம்பிள் பண்ணுற மாதிரி இப்படியும் ஓடும் இல்லையா? ஸோ அதை தான் பேரபாலிக் மூணு சொல்லுவோம். மேலேருந்து விழுந்த ஸ்டாக்கு விழுந்த வேகத்துலேயே மேலே எழுந்து ஓடுறோம். நம்மளுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நீட்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக்கு அப்படியே மெல்ல ஓடி இந்த டாப்பை தொட்டுரும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கான டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கோட பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ இதை பொசிஷன் நீ போகிறீங்க ஒரு 10,000 ருபீஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 255 இருக்குது. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 240. 12 ரூபா எவ்வளோ ஸ்டாக் வாங்கி 12 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆனால் கூட அந்த லாஸை உங்களால் ஈஸியாக ஏற்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு குவான்டிட்டிஸ் வாங்க. இதுதான் சிம்பிளஸ்ட் மெத்தட் டு மெஷர் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான சிம்பிளஸ்ட்டு ஃபார்முலாவே இதுதான். உங்களால் எவ்வளோ லாஸை தாங்க முடியும், எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கினா லாஸை ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது எந்தளவுக்கு உங்களால் லாஸ் தாங்க முடியுமோ அதுதான் வந்து சிம்பிளான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட அனாலிசிஸை பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்டாக்கை போட்டுட்டுன்றதுக்காக அது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு ஸ்டாக்கை எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.